கவனிச்சேன். ஆமாம், சில பேர் டாடா பாபா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்ட ஐஷவின் கணேசன்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. ஆமாம் சார், ஏன்னா சிவின் வந்து அஞ்சாறு வாரம் முன்னாடி நீங்கள் வந்து யார் போவோம் இதே மாதிரி சுச்சுவேஷனில் கேட்டபோது ஐ திங்க்னு சொல்லாமல் ஐ விஷ் அண்ட் ஐ திங்க் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட விஷயம் நான் அந்த வீட்டுக்கு வெளியே போகணுன்றதான். அதனால் நான் சொன்னேன், சிவின் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னேன். என்ன மைனா சார், ரிசல்ட் என்னன்னு எனக்கு கொஞ்சம் மனசுல தெரியுது சார். என்ன தெரியுது சொல்லுங்க. தீர்க்க தரிசை புஸ்தகம் சார். சிரிக்காம சொல்லணும். அப்படி இல்லை சார், இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கும் போது நான் தான் வருவேன்னு தெரியுது சார். பக்கத்துல இருக்கிறதுனாலே அப்படி ஆயிடும் நினைக்கிறீங்களா? தள்ளி வேணா உட்காந்து பாருங்களேன். அவ்வியோ சார், அப்படி இல்ல சார், நாமினேஷன்ஸ்ல நாங்க மூணு பேர் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா நான் தானே சார் வருவேன். அது எப்படி நீ சொல்றீங்க? அது என்னுடைய புரிதல் கூட வச்சுக்கோ. இல்லைங்க, நீங்க சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடாது அசீம் சார். இல்ல சார், எனக்கு தானே ஆசைப்பட்டாயின்னு நீங்க சொல்லிட்டு சந்தோஷமா அப்படின்ட்டீங்க. அதோடைய அர்த்தம் என்ன? நீங்களும் அந்த மாதிரி ஒரு முடிவு உங்க மனசுல இருக்குன்னு அர்த்தம். நிலைமையில இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ ஏத்துக்கிறேங்கிறத விட நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் உள்ள இருந்தனா எங்க அம்மா வருவாங்க, வெளியில போனா நான் போய் பார்ப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ரச்சிதா ஏதோ சொல்றதுக்காக ஆசைப்பட்ட மாதிரி தெரிஞ்சது இல்லையா? இல்ல சார், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஏத்துக்கக்கூடிய ஒரு இது நிலைமை நம்ம நிலைமை அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா சார் அப்படின்னு ஆமதிச்சு. அதான் நாங்க ஏதோ வேற ஏதோ சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க, வீட்டார் சொல்லுங்க, என்ன உங்களுடைய கணிப்பு? என் பேர் பட்டுன்னு சொல்றான் சார். வீட்டோட பருத்தி மூட்டை, வீட்டோட பஞ்சு மூட்டை, இது புண்ணாக்கு மூட்டை சார். இது போயிடும் நினைக்கிறேன் சார். பேர் சொல்றான் மைனா சார். அமுதவாணன் சார். அசீம் போயிடுவார் நினைக்கிறேன் சார். அசீம் சார். சரி, கேக்குது கேக்குது. என்ன முதல் தடவையா கேக்குறேன் நானு? சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஏன் நினைக்கிறேன், நடந்த சில விஷயங்கள், இத்தனை நீங்க ஆரம்பத்துல சொன்ன விஷயங்கள் எல்லா நேரத்திலயும் வந்துட்டு நான் இப்படியே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்புறமாக்கா உங்க பையனை வந்து இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு உங்களை பார்த்து கத்துக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது நான் வந்து உங்க எல்லாருக்குமே சொல்ற அறிவுரைகள், அது ஓட்டுக்கு அடிப்புக்கு வேறையா இருக்கும் சார். அதை நான் மறுக்கிறேன் அட்வைசர் சார். நான் வந்து உனக்கு அதை நான் ஏத்துக்கல. பிகாஸ் என் பையன் கிட்ட வந்து நான் பர்சனல் டைம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஷோவை பார்த்து இப்படிதான் நம்ம தகப்பன் இருப்பான்னு சொல்லி என் பையன் அப்படிதான் நினைப்பான்றது வந்து நானும் நான் முழுமையாக ஏத்துக்க மாட்டேன். பிகாஸ் நான் வெளியே போய் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு அவங்க கூட பழகிறதுக்கு. நான் தான் சன் ஃபர்ஸ்டே சொல்லும்போது நான் வெளியே நான் இந்த அளவு கிடையாது. ஸோ வெளியே போனால் என் சனுக்கு ஆபியஸா தெரியும். ஸோ இது ஒரு ஷோ, உனக்கு இங்க வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த புரிதல் ஏற்படுத்திடுவேன். இல்ல பரவாயில்ல. சார், தனலட்சுமி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? எதனால அப்படி நினைக்கிறீங்க சார்? அவங்க பேரண்ட்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார், அவங்க சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேரண்ட்ஸ் வரணுன்ற ஒரு முழு மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டாங்க. அம்மாவை பார்க்கணும் அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வந்து அவங்களுடைய இஷ்டம். ஆமாம் சார். ஸோ அதனால அவங்களுடைய இஷ்டம் என்ன வரக்குங்கிறது தெரியாதுல்ல. ஆமாம் சார். என்ன ஆமாம், எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லுங்க. அடுத்து சார், எனக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து அசீம் வந்து போவாங்கன்னு சொல்லி நான் யூகிச்சிருந்தேன் சார், வெரி பிகினிங்ல, ஒரு மூணாவது வாரம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அசீம் போவாங்கங்கிற எந்த ஒரு இதுவுமே எனக்கு தோணுது கூட இல்லை. பட் இன்னைக்கு என்னமோ எனக்கு உறுதியா தோணிட்டு இருக்கு அசீம் போவாங்க அப்படின்னு. விக்ரமன் சார், நான் மைனா போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே வருது. எதனால அப்படி நினைக்கிறீங்க சார்? மைனா இந்த கேமை பிகினிங்கில் நான் தான் முதல்ல சொன்னேன் மைனாவோட பேரை ஒரு கேள்வினப்போ இந்த எபிசோடில், உங்கள் எபிசோடில். அவங்க கேமை வந்து சீரியஸாக பார்க்கலை அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவங்க நகைச்சுவையாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ அது இந்த எபிசோடு வரைக்கும் கூட நான் பார்த்தபோது இருந்தது. சிவன் மைனா சார். என்ன ஆச்சரியம்? அரடே ஆச்சரியக்குறி. இல்லை என்ன ஆச்சரியம் அசீம்? என்ன ஆச்சரியம் என் பேரை சொல்லலையே அப்படின்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு இவங்களை நம்பவே முடியாதுங்கிறது ஒன்னு உறுதியா தெரியுது எனக்கு.
ஏன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியுது. எதிர்பாராததை எதிர்பாருங்கிறது இவங்களுடைய மனப்போக்கை வச்சு தான் சொல்றேன் நான். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. என்னங்க ஒட்டி கொடுத்துருக்கீங்க இந்த வட்டி? இது ஏன் ஒட்டி கொடுத்தாங்கன்னு தெரியல. 20 பேர் இருந்தீங்க, இப்ப நீங்க இருக்கிறது என்ன 1, 2, 3, 4, 5 பேர் இருக்கீங்க. ஒருவர் வெளியேற போறாங்க, அப்போ 9 பேர் தான் இருப்பீங்க. ஒண்ணுமே பேசலையே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அம்மா போய் பாரு. எனக்கு தோணிருச்சு, நான் தான் சொல்லல. பாய்னா சரி, இங்க இங்க வந்து ஒரே நிமிஷம், இங்க வந்து நடந்தது எல்லாமே கேம். வெளியில வரும்போது யாரும் எதையும் பார்த்து இது பண்ணிக்காதீங்க. எல்லாருக்குமே சாரி. வெளிய வந்து எல்லாம் நார்மலா இருங்க. இங்க 3 மாசம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. வெளியே வந்தாலும் வீட்டுக்கு வரணும். நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்கிட்ட பேசுங்க. பிக் பாஸ் இப்போ என்கிட்ட பேசுங்க.
well played. சுகின் கூப்பிடுங்க பிக் பாஸ் சார்ட்டே. உங்க வெளியூர் நாங்க வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் சுகி. தேங்க் யூ. பை. சாரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிற மாதிரி பேசியிருந்தேனா சாரி சாரி சாரி. எல்லாமே கேம் தான். கேமுக்காக நம்ம எதையும் விட்டு கொடுக்க முடியாது. அதை தான் நான் இங்கே பண்ணேன். வெளியே வரும்போதே என்னை இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. நானும் சாரி சொல்ல எல்லாமே பண்ணேன். பாய் பாய் மைனாக்கா. பாய் பத்ரம். பாய் தனா. ஆல் தி பெஸ்ட் தனா. பாய். ஐயோ. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் டா. ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஆல் தி பெஸ்ட். சரி. இது மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க தனியா ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்படாதீங்க. நீங்க எல்லாம் கேமுக்காக தான் பண்றீங்க. பாய் ஷி. பாய்டா பாய்டா பாய்டா. மூனே வரணும். எல்லாம் ஜங்கு 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 வந்துரும். பிரச்சனை இல்ல. மணி. பாய்டா அம்மா. பை தனு. பாஸ். பை பிக் பாஸ். பை தனு. பை. கலகட. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. காட். என்ன அழகா இருக்கு. நிப்பன் பெயிண்ட் @